How to make momos in the video number Pakamara. So, one of the video Pulapola, video color to my subscribe and share. How to make panni tikka momos. So, in the video, Pachinda like Panga, share Panga, comment Panga, after I end the video button notification, one of the video Kulapola. So, if Penna, the Idilavantu, Nala Maida, Ulkateve, Evlo Momos Panmavlo Maida, the conjoined mark at this Tivara, Kutani Porte, let's charge the conjo salt potu, Nala mix panni, the Maria Kitta, conjay. கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து ஊத்தி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டே இருக்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறோம் சோ गाइस இப்போ நீங்க நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சி வெச்சுக்கோங்க गाइस நல்லா இந்த பரத்துக்கு வந்துக்கணும் இத பாருங்க ஒட்டவே மாட்டிக்குது அந்த மாதிரி வந்துக்கணும் गाइस இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா இது வந்து மோமோ சட்னி சோ இது எப்படி பண்ணனும்னா இது கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா கொதி கொதிக்கணும் 20 minutes வெச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி விட்டு போடுங்க தக்காளி போட்டு கொஞ்சம் ஒரு மூணு வத்தை சரி காஞ்சி போன மிளகாய் நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு இஞ்சி தேவையான அளவு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க உங்க தக்காளி அப்படியே தோல் நீங்க கை வைக்காமே உரியும் இதை பாருங்க கைஸ் மாதிரி உறிஞ்ச உடனே நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு கிணத்துல போட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிருங்க கைஸ் இதான் மோமோ சட்னி இதை ஃபுல்லாக டிப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் காய்ஸ் இப்போ நீங்கள் மோமோட மாவு பண்ணோடனே நீங்கள் வந்துட்டு அதை மூடி வச்சுக்கணும் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி அந்த பீஸாஸ்க்கெலாம் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறும் காய்ஸ் ஓகே காய்ஸ் இப்போ ஸ்டஃபிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இந்த பவுலில் போட்டுக்க போகிறோம் அடுத்தது இப்போ நம்ம வெங்காயத்தை வந்துட்டு நல்லா தோல் உரித்து அதை சாப் பண்ணி போட போகிறோம் ஆனியன் நல்லா ஸ்கொயர்ஸ் ஸ்கொயர் கட்டத்துக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்டு வேணாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம தோல் உரிச்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்க காய்ஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஓகே கைஸ் இப்போ சாரி ஓகே கைஸ் இப்போ நம்ம நல்லா சாப் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பண்ண ஒரு இதில் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டாக குடமிளகாய் கட் பண்ணிக்கோங்க காய்ஸ் அதே மாதிரி தான் இந்த வெங்காயம் மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க காய்ஸ் இந்த மாதிரி தான் காய்ஸ் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஓகே இப்போ நம்ம இந்த கேப்சிகம் வந்துட்டு இந்த வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிற இதில் நம்ம கேப்சிகம் இப்போ போட்டிருக்கோம் இது வந்துட்டு பன்னீர் வந்து இப்போ நம்ம எடுத்து ஏன்னா நான் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பன்னீர் பன்னீர் டிக்கா மோமோஸ்ன்னு ஸோ அதனால் பன்னீர் டிக்கா மோமோஸ் பண்ண போகிறோம் ஸோ பன்னீரை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பன்னீர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா அதை நீங்கள் நாங்கள் பண்ணுற மாதிரி நல்லா உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க நாங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கோம் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் காய்ஸ் இப்போ நல்லா இதை உடச்சி கீழே போட்டிருக்கோம் நீங்கள் ஸ்லைஸ்லாம் பண்ணுங்கள் நான் அப்படியே பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க இல்லைன்னா நைஃப் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கார்விங் மாதிரி ஓகே காய்ஸ் இப்போ பன்னீர் நல்லா உடச்சி விட்டுக்கிட்டோம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பன்னீர் உடச்சி போட்டு இன்னும் கொஞ்சம் ஆனியன் போட்டு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் திருப்பியும் போட்டிருக்கோம் ஆ சாரி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டிருக்கோம் நம்ம நல்லா த ஸ்டஃபிங் காய்ஸ் இது வந்துட்டு கோரியண்டர் மசாலா போட்டிருக்கோம் ஓகே காய்ஸ் இது வந்து கறி மசாலா கறி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம் நாங்கள் போடுற அளவே நீங்களும் போடலாம் சில்லி சிக்கன் மசாலா உங்கள் பார்த்தது சில்லி சிக்கன் மசாலா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நாங்கள் எந்த அளவு போடுறோமோ நீங்களே அதே மாதிரி அளவு போடலாம் எல்லாமே ஒரு சும்மா ஹாஃப் டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக ஓகே காய்ஸ் இப்போ கொஞ்சம் ஒரு கை கை அளவு கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போட்டு போட்டுக்கலாம் எல்லாமே ஃப்ளேவருக்காக தான் போடுறாங்கன்னா நிறைய போடாதீங்க ஒரு மீடியமாக போடுங்க
ஓகே காய்ஸ், இப்போ கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இந்த உப்பு ஏற்ற மாதிரி அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொத்தமல்லி போடலாம், இல்லைனா வேணாம். நான் கொத்தமல்லி போடல, பிகாஸ் பிடிக்காது, ஆனால் கொத்தமல்லி போடல. நல்லா நீங்கள் இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா உடச்சிக்கோங்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஃபிஷ் பட்டி போடுறவங்க ஏன் குக்கிங் பட்டி போடுறீங்கன்னு. ஸோ குக்கிங் பற்றி போடலாம், நான் பிளான்ஸ் பற்றி நிறைய இது சும்மா சும்மா நடுவில் நடுவில் போடுவேன். ஏன்னா ஃபிஷ்ஷே பார்த்துருந்தா போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு நான் நடுவில் நடுவில் போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் இந்த பன்னீர் ஃபுல்லாக பண்ணிட்டு ஒரு நடுவில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஓட்டை போட்டுட்டு ஒரு கிண்ணம் தைச்சி ஓட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா மூடிடுங்க. கிண்ணம் தைச்சி ஒரு நடுவில் ஒரு கேப் போட்டுக்கோங்க, மேலே ஒரு வெயிட் தைச்சி மூடிடுங்க. இல்லைனா ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம், சாம்பிராணி போட்டிருக்கோம், கொட்டாம்பூச்சி. ஓகே காய்ஸ், இப்போ கொட்டாம்பூச்சி வந்து நல்லா அடுப்பில் எரிய வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணும்போது இந்த இது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, வச்சுட்டு இது எடுத்துக்கோங்க, நல்லா நீங்கள் பர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு பர்ன் பண்ணணும் நானே உங்களுக்கு காட்டுறேன், நல்லா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. காய்ஸ், எது இருந்தாலும் ஊறினா தான் நல்லா டேஸ்ட் வரும். ஸோ நல்லா அதை ஊற வச்சுக்கோங்க, ஸ்டஃபிங்காக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், எதாக வேணா இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும். ஸோ இப்போ அந்த ஒரு கொட்டாம்பூச்சி சாம்பிராணி வைக்கிறதுன்னு சொன்னால, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் அதை வெளியில் வச்சுக்கோங்க, மாடியில் கூட வச்சுக்கலாம், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கோம், நல்லா எரியட்டும். தந்தூரி பண்ணுறதுனால அந்த பிளாக் சோக்கோல் இல்லாததுனால நம்ம கொட்டாங்குச்சியில் அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், தந்தூரி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைச்சிடும். காய்ஸ், அந்த தந்தூரி பண்ணுற அந்த கறி வந்து நல்லா பிளாக் ஆகிக்கட்டும், கொட்டாங்குச்சி நல்லா பிளாக் ஆகிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி லாவா மாதிரி வர வச்சுக்கிட்டோம், புகையாக வருது காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பண்ண ஸ்டஃபிங் நடுவில் இருக்கிற இதில் இந்த கிண்ணத்தில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது இந்த ஒரு ஹேண்டில் அதில் வந்து இந்த லாவா மாதிரி ஒன்று இருக்குல்ல, சார்கோல் வந்து நம்ம உள்ளே போட்டு வைக்க போகிறோம் காய்ஸ். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி ரெட் கலரில் ப்ரௌன் பிளாக் கலர் இருந்தோடனே, ஸோ இது வந்து கீ ஒன் ஸ்பூன், அந்த இந்த சாக்கோ மாதிரி போட்டு முடி வச்சுருங்க, நல்லா அழுத்தி முடி வச்சுருங்க காய்ஸ். ஏதாவது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. காய்ஸ், இப்போ நம்ம பண்ண அந்த பன்னீர் போட்டு அந்த பண்ண அந்த நடுவில் பவுல் வச்சுட்டு தந்தூரி ஃப்ளேவருக்கு ஒன்று சார்கோல் பண்ணி வச்சு இதுதான் இது. நல்லா இப்போ சாப்பிட்டு பார்த்துருக்கோம், தந்தூரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸோ தந்தூரி ஃப்ளேவர் வர மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், அந்த தந்தூரி ஸ்மெல் ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். ஸோ அப்படின்தான் ஓகே. இப்போ மாவு ஊறிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 hours தான் ஊறிட்டுருக்கு இது. ஸோ நல்லா ஊறி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தந்தூரி பண்ணிச்சு அதாவது ஸ்டஃபிங், மோமோஸ் ஸ்டஃபிங் வந்துட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு சப்பாத்தி, இது ஒரு சப்பாத்தி நார்மலாக விட்டுவீங்களே அதை வந்துட்டு எடுத்துட்டு, அப்புறம் நீங்கள் மோமோ பண்ணுறதுக்கு அந்த இட்லி இருக்கும்ல, நீங்கள் இட்லி செய்யலோ நிறைய பேர் சாப்பிடுவீங்கல்ல, ஸோ அதே இட்லி இதை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் இட்லி இருக்காமல் இருக்காது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் தானே, எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, நல்லா எல்லா சைடும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் மோமோட ஷேப் எப்படி பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் மோமோக்கான பிளேட்டிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மோமோ அந்த இட்லி இதில் வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஒரு தட்டில் கொஞ்சம் மைதா எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து பேசவே போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் நான் மாவு நல்லா பெருசாக பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஒரு கிண்ணம் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து நல்லா ஓட்ட நல்லா கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஒன்று இதில் ஒன்று காட்டுறேன், அந்த மாவு பேசிடாது, நான் இன்னொன்று இதில் காட்டுறேன், ஒரு நிறையா மாவு இருக்குது அதில் காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஸ்டஃபிங் வச்சுருக்கோங்க. உள்ள ஒரு ஒன் டீஸ்பூன் இல்லைன்னா டூ டீஸ்பூன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க மோமோஸ், பிகாஸ் நீங்கள் மடிக்கும் போது கிட்டேயும். ஓகே காய்ஸ், இப்போ நல்லா மடித்து இந்த ஷேப்க்கு வரும், இப்போ காட்டுவோம் பாருங்கள். அம்மா காட்டுங்க, இந்த பாருங்கள் காய்ஸ், இந்த ஷேப் காய்ஸ். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் கூட இருக்குது, இந்த நீங்கள் வேறு ஷேப்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம், பட் இந்த ஷேப்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கனால இதை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேப்ஸ் தான் பிடிச்சிருக்கோம், பிகாஸ் இதுதான் ஒரிஜினல் மோமோ ஷேப். இதே மாதிரி இந்த மாதிரி ஃபியூ பண்ணுங்கள், நல்லா பெருசாகவே கொஞ்சம் கிண்ணம் கட் பண்ணிக்கணும். நான் காட்டின கிண்ண சைஸ் அது அந்த கிண்ண சைஸ். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் பண்ணோம், நான் ஒன்று ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன், அது இதுதான். நல்லா உருட்டி கொஞ்சோண்டு மைதா போட்டு திருப்பியும் நல்லா உருட்டி சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டுங்க. உருட்டி நல்லா உருட்டி நல்லா திருப்பி போட்டு எல்லா மாவும் ஒட்டாத மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கோம், இந்த கிண்ணம் எடுத்திருக்கோம். ஓகே காய்ஸ், இப்போ அப்படியே மேலேருந்து எடுக்கிறோம். இந்த பாருங்க காய்ஸ், ஸ்டஃபிங் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ இந்த மாதிரி மோமோஸ் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணிக்கோங்க மோமோஸ். இதுதான் ஒன்று மோமோ. ஓகே காய்ஸ், இதுதான் காய்ஸ் என் தங்கச்சி, இவ ஹேர் கட் பண்ணியிருக்கா. ஓகே காய்ஸ், இந்த மோமோஸ் கீழே அடிச்சிருச்சு, திருப்பி ஒன்று இட்லிக்கு விடல. இப்போ நம்ம மோமோஸ் வைக்கிறோம். நீங்கள் நிறையவே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே காய்ஸ், இந்த இப்போ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணோம் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கட் பண்ணிக்கோங்க காய்ஸ், இப்போ பாருங்க எடுக்கிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு, மூடுறது தான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும், பார்த்து முடிக்கோங்க. இதை பாருங்கள் நான் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பண்ணி வச்ச மோமோஸில் வந்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்டீம் பண்ண வைக்கணும். 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த இட்லி பண்ணுவாங்க, இதை வந்துட்டு இட்லி வந்து ஸ்டீம் பண்ணணும். மீன்வைல் இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான மோமோ சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த மூணு வத்தம் இந்த காஞ்சி பண்ண மிளகா நெச்சிட்டு கொஞ்சம் பூண்டு, அது நான் இஞ்சின்னு தெரியாமல் சொல்லிட்டேன், இது வந்துட்டு பூண்டு. ஸோ பூண்டு மூணு போட்டுக்கோங்க, சாரி இஞ்சின்னு சொன்னதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த இந்த தண்ணிலாம் போடாதீங்க, அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் நல்லா மையா அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உப்பு, இந்த பாருங்கள் எவ்வளோ போடுறோமோ ஏத்தளவு உப்பு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு. ஓகே பரைக்கிறோம். ஓகே இப்போ நல்லா மைய அரைச்சாச்சு.
டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கோ ஓகே, இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஓகே கைஸ், இப்போ நல்லா மையா அரைச்சி நம்ம இதில் போட்டோம். இப்போ அந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா அந்த மேலே இருக்க மூடி ஃபுல்லாக போட்டு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் திறந்து பார்த்து பார்க்குறோம் ஒழுங்காக வெந்துருச்சாலு. வாவ், இது கொஞ்சம் வேகட்டும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மோமோ சட்னி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மோமோ வேக விட்டாச்சு, நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் தான் மிச்சம் இருக்குது. ஸோ அது எப்படி கன்சிஸ்டன்சி வரும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம திருப்பியை திறந்து பார்க்க போகிறோம். மோமோஸ் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. ஓகே காய்ஸ், இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.